ஆ ஐயா சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, நான் மதுரையில இருந்து பேசுறேங்கய்யா. ஆ இலக்கியம் வந்து சரி என்னோட சரி ஒய்ஃபு, நான் அவங்களோட ஹஸ்பண்ட் தான். ராசிகன் என்னோட பேருங்கய்யா. சரி அதாவது அவங்களோட பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்ததுனால அது இலக்கியம்னே வருது, டாக்டர் இலக்கியம். அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க சரி கொடைக்கானல்ல. சரி 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 நான் இவங்க எனக்கு பிசினஸ் தாங்கய்யா, நான் மதுரை தான். எனக்கு சரி கேபிள் கேபிள் டிவி வச்சிருக்கேன். சரி சரி கடந்த ஒரு ஒரு வாரமாங்கய்யா எனக்கு சரியான தூக்கம் இல்லை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா. அதாவது ஒரு விதமான ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பய உணர்வு, ஏனைய ஆட்கொண்ட மாதிரி. நான் இந்த இப்போ இந்த இந்த கொரோனா வந்ததுல, கொரோனாவுக்கு அப்புறம் நான் எப்பயும் போல வெளியில போய் வந்துட்டு தான் இருந்தேன். அந்த இதுல அந்த பொருள்களை வாங்கிட்டு வர்றது, இதுல இருக்குமோ அதுல இருக்குமோன்ற ஒரு ஃபீலிங்கோட செயல்பட்டதோட விளைவா என்னன்னு தெரியல. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால இப்ப எடுத்துருக்கும்போது ஃபுல் டே தூக்கமே இல்லாம இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு மாதிரி ஷேரிங் மாதிரி வந்து ஃபீலிங்கே அப்படியே தூக்க உணர்வும் கொஞ்சம் நல்லாவே கம்மியாவே இருந்ததுனால அதோட வெளிப்பாடா அது ஒரு மாதிரி இந்ததா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கேங்கய்யா. அவங்களோட ப்ரோக்ராம்னா முதல்ல அட்டன் பண்ணிருக்கேன் நானு. இங்க மதுரையிலே தெப்பக்குளத்துல நடந்தது ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் முன்னாலே. சரி நானும் இந்த திங்கிங், அந்த தாட்ஸ் திங்கிங் இதை இது பண்ணி வெளியில வரணும்னு நினைக்கிறேன். ஆனா திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே போய் சிக்கி போற மாதிரி போதுங்க. போகும்போது நமக்கு நம்மள அறியாமலே ஒரு வித ஒரு பதட்டம் அந்த மாதிரி இருக்கு. அதான் உங்களை நேர சந்திச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் அந்த நம்ம நம்மளோட ரிலேட்டிவ் கூட உங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே அட்டன் பண்ணுவாப்ல, அப்பதான் உங்களோட இது இதுல ஜூம் மீட்டிங்ல வருது. மாமா நீங்க வேணா அதோட கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் கொடுத்தாரு இந்த ஐடியாஸ் எல்லாம். அப்படிதாங்க நான் பேசுறேங்க. இது எனக்கு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கீங்க. ஆனா முழுமையா இன்னும் வெளியே வரல. ஒரு மாதிரி இப்ப அந்த அதுக்காக ஹோமியோ மெடிசின்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறேன். எனக்கு இந்த மன விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். அதனால அதுல ஏதாவது எனக்கு கொஞ்சம் நான் இருக்கிற இது வச்சு எனக்கு எது பண்ண செஞ்சா சரியா வரும்ன்றது கொஞ்சம் ஒரு விளக்கம். நீங்க அவள் ஜியோமணியாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க என் நம்பரை வாங்கிடுங்க. என் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன்ல காண்டாக்ட் பண்ணுங்க. பர்சனலா எதுவும் பேசணும்னா கூட பேசலாம். பொதுவா என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க உடலை பொறுத்த அளவுலயோ மனசை பொறுத்த அளவுலயோ சரிங்க, நீங்க உங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. உங்க மனதினுடைய இயக்கம் பயம் இருந்ததுன்னா பயத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. தூக்கம் வரலன்னா தூக்கத்தை அது தூக்கம் வராத நிலையை கூட மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. வரக்கூடாத ஒண்ணும் வந்துருக்கு எடுக்காதுங்க. இது இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க. சொல்ல போனா சொன்னா நீங்க ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அது மனசையும் உடலையும் பாதிக்கத்தான் செய்யும். அதுவும் இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க. இப்போ ஒரு ஒரு பாத்திரத்தை நீங்க கீழே போட்டீங்கன்னு சொன்னா கீழே விழுந்த உடனே ஒரு சத்தம் வரும் பாத்தீங்களா? அந்த பாத்திரம் சத்தமே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது எப்படி சரியா வரும்? அதனால எந்த பாத்திரத்தை கீழே போட்டாலும் சத்தம் வரத்தான் செய்யும். சத்தம் வந்தா தான் கரெக்ட்ன்ட்டு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து பாடியிலையும் மனசுலயும் ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துறதுதான் இயற்கை. அப்ப உங்களுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அதனால அதுல எதுவுமே தப்பு கிடையாது. அதனால உங்களுடைய இயக்கத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதுல நீங்க அடுத்தாப்புல என்ன புரிஞ்சுக்கிடுறதுன்னு சொன்னா அது தானவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடுங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுங்க. மனசும் தானே சரி பண்ணிக்கிடும், பாடியும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும்ங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிடுங்க. அது காலப்போக்கில் உங்களுக்கு எல்லாமே சரியா வந்துடும். ரொம்ப சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது வரும்போது, டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஆகும்போது அப்படியே அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருங்க. ஆமா, அதாவது மொத்தத்துல நீங்க வந்து அதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப தேவையில்லாதபடி, ஏன்னா அந்த கொரோனாவை பத்தியோ மற்றதை பத்தியோ நாம எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம எக்ஸ்பர்ட் இல்லாத நிலையில நாம அதை பத்தி எப்படி நம்ம திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியும்? நாம ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் திங்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நம்மளுடைய திங்கிங்ல பயம் தான் அதிகமா இருக்கும். அதுவும் இயற்கை தான். அதனால முடிஞ்ச அளவுல அதை பத்தி நம்ம தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம டெவலப் பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. வந்து நம்ம அதை அப்படி வச்சுக்கணும். அதுக்காக நான் மேக்சிமம் தவிர்த்துட்டு இருந்தேன் இடையில. இப்ப கொஞ்சம் இது சம்பந்தப்பட்ட நியமனா ஒரு 2-3 மாசமாவே இது சம்பந்தமா நிறைய தகவல்களை சேகரிக்கிறது வைக்கிறது அப்படிலாம் இருந்ததுதான். அதோட விளைவு தான் அப்படி இருந்துச்சோ அப்படின்றதுலாம் உள்ள போச்சு. ஆமா, நீங்க அதை பத்தி சிந்திச்சீங்கன்னு சொன்னா, ஏன்னா அதுல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷனே கிடையாது. இப்ப நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு தான் அவங்க தகவல் கிடைக்குமே வழிய அந்த என்ன மருந்து சாப்பிட்டு அது வராம பாத்துக்கிறதுங்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஒரு என்ன இல்லாம நிறைய மருந்துகள் சொல்றாங்க சொன்னாலும் கூட அது ஒரு சரியான ரெமடி கிடையாது.
உணர்வு அதாவது நான் வெளிக்காட்டிக்கிறாம தான் நான் தைரியத்தோட செயல்படுறேன். ஆனா அது இந்த தூக்க உணர்வும் டிஸ்டர்ப் ஆகும்போது அப்படியே அது ரெண்டும் சேர்ந்து ஏதோ ஒரு மாற்றம். தூக்கம் இல்லாத தன்மை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. தூக்கம் வரணும்னு நினைக்க கூடாது. வரணும்னு நினைக்கிறதே தூக்கத்துக்கு எதிரி. அதனால தூக்கம் வந்தாலும் ஓகே, வரணாலும் ஓகேன்னு எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டீங்கன்னா தூக்கம் தானாவே வந்துடும். சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குதுங்க. சரி சரி சரி.